தமிழகத்தில் சிலர் சாதிக்காகவும் பொருளாதார வசதிக்காகவும் கட்சி நடத்தி வருவதாக கூறியுள்ள இளையவேந்தர் பேரவைத் தலைவர் ஆனந்த முருகன் ஐஜிகே தலைவர் ரவி பச்சமுத்து மக்களுக்கு சேவையாற்றவே அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை ஈக்காட்டு தாங்களில் உள்ள இளையவேந்தர் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் 1000 மகளிர் இணையும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆனந்த முருகன் தமிழகத்தில் சில கட்சிகள் மொழி அரசியல் செய்து வருவதாகவும் சிலர் சாதிகளை வளர்ப்பதற்காகவும் பொருளாதார வசதிக்காகவும் கட்சி நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இத்தகையோருக்கு மத்தியில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஐஜிகே தலைவர் ரவி பச்சமுத்து அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய ஆனந்த முருகன் தமிழகத்திற்கும் மக்களுக்கும் ஓர் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஐஜிகே தலைவர் ரவி பச்சமுத்து அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். இந்த இளையவேந்தர் பேரவை வந்து என்ன செய்து இளையவேந்தர் பேரவையில் வந்து எந்த மாதிரி கொள்கையோட இளையவேந்தர் பேரவை செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையவேந்தர் பேரவையை பொறுத்தளவில் இதில் வந்து மத அடிப்படையிலையோ இனத்தினுடைய அடிப்படையிலோ அல்லது மொழியினுடைய அடிப்படையிலோ எந்த ஒரு பிரிவிடமே இருக்காது. இன்றைக்கி ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொழி அரசியல் பண்ணுவாங்க. அவங்க பிறந்த அவங்க பேசக்கூடிய மொழியை மட்டுமே அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை பேசக்கூடிய நபர்களை மட்டும் ஒருங்கிணைச்சு அரசியல் கட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வரலாறு என்ன, இந்த கட்சிகள்லாம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் சார்ந்து இருப்பார். அவர் பிறந்த சமுதாயத்தை அவர் பிறந்த ஜாதியை வளர்க்குறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ரகத்தில் இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம், கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர்கள்லாம். இன்னும் ஒரு சிலவங்க எப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பொருளாதாரமே இருக்காது. பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக சும்மா வசூல் பண்ணுறது, கட்சி ஆரம்பித்து வசூல் பண்ணி பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பல பேர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இளையவேந்தர் பேரனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர் எப்பேற்பட்டு என்று சொன்னால், ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு பேசினார் அலுவலகத்தில் கூப்பிட்டு, நாங்கள் வந்து தொழில் ரீதியில் நான் எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன், எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க. தொழிலில் அவர் சொன்ன கருத்து தொழில் ரீதியில் நாங்கள் வந்து நிறைவடைஞ்சிட்டோம், இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு தலைவர் அவர், ஒரு அன்பான தலைவர். எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. நம்ம எதிர்க்க உட்காந்து பேசக்கூடிய கருத்தை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பேரவையினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய இளையவேந்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வந்து அடுத்தவங்களை பேச விட்டு பார்ப்பார். ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவனுடைய அறிவுரை என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அந்த அறிவுரையை வந்து அவர் கேட்டுப்பார். அவர் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி அதன் பிறகு அவர் பேசுவார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் நம்மளுடைய இளையவேந்தர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள்.